ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் வசம் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள அங்கே தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்லாம் நிற்கும், உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன் வந்து இங்கே வந்து இறங்க லேண்ட் ஆர் பிளேஸு. நாங்கள் வந்து இப்போ வந்து அங்கே இருக்கோம், ஓகேங்களா? இப்போ வசம் வந்து இங்கே யாருக்கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, யாருன்னு தெரில. லைவ் போட போகிறாரம்மா இவர். பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் லைவ் போட்டுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடு ரோட்டில் லைவ் போடுறாரு, பார்த்தா தெரியும். என்னன்னா இப்போ அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு தான், சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலே இதை நம்பர் ஒன் ஏர்போர்ட்டு, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சது ஏர்போர்ட்டு. மோஸ்ட்டாக இங்கே தான் எங்கே இன்டர்நேஷனல் வந்தாலும் இங்கே தான் மெயினாக இங்கே வருவாங்க. அது இந்த பிளேஸுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதான் பெரிய ஹாப்பினஸாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுவோம், இங்கேருந்து கோயம்புத்தூர் நான் கண்டிப்பாக போவோம். இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு டைம் கோயம்புத்தூர் வருவோம். கோயம்புத்தூர் வந்தப்போ தெரியும் உங்களுக்கு, வேற லெவலில் பங்கமாக இருக்கும். மேலே ஏர்போர்ட்டு என்ன ஏரோப்ளைன் வரல, ஏரோப்ளைன் தான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அந்த வசதம் வந்து இப்போ வந்து லைவ் போட போகிறேன்னு சொல்லி ஜாலியாக இருக்காரு. நம்ம வந்து லைவ் போட மாட்டோம், நம்ம வந்து எப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் பண்ணிருப்போம், அப்புறம் ரைடு போவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இவர் தான் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ரைடர்ஸ் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே சுற்றிட்டு இருந்தோம். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தொலை கொடுத்தது வந்து என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டி தான் வந்து நம்ம தொலை கொடுத்துச்சு. அந்த வண்டி தான் நம்மளுக்கு வந்து ஹோஸ் லைன் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வசா தான் வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் வந்து லைவ் போகிறோம் லைவ் போட்டு தான் உட்காந்துருக்காரு, லைவ் போட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் நாங்கள் வந்து லைவ் போட கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம வசா வந்து லைவ் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் லாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மீன் கூட வந்து லைவ் போட்டுட்ருக்காரு, ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பென்ன அப்படின்னா இங்கே சென்னையில் மூணாம் நாள் இருக்கிறோம். இந்த மூணாம் நாள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கான்னு தெரியும் கப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா, பொறுக்கி ரஞ்சித்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ சென்னையே கலக்கிட்டு இருக்கான், எப்படி சொன்னால் வேற மாதிரி வந்துருக்கான், சரிங்களா? அப்படின்னா தான் நினைக்கிறான் பையன், சீக்கிரம் ஒரு குயிக் பீரியட் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டான். எப்படின்னா ஒரு நல்ல பையன், அதுவும் இல்லாத எந்த சொல்லி கொடுத்த எங்க ப்ரோ இருக்காரு. டோலு டோலு என்னன்னா பாதி ஹெல்மெட் போட பாதி மூஞ்சோர் இருக்காரு, அவரு கேட்டா மூஞ்சி ரைட். ஓகே டோலு டோலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களே நான் ஒரு நாள் மீட் பண்ணுறோம், ஓகேங்களா? கண்டிப்பாக சீக்கிரம் கண்டிப்பாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் 1 மில்லியன் வரணும் நான் ஒரு 4 மாதத்தில், ஓகேவா? வசந்த விசாரம் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து ரெடி பண்ணி தருவார். பார்த்து ரெடி பண்ணி தருவோம், எல்லாத்தையும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய் கைஸ். நெக்ஸ்ட் நாள் கடக்க போகிறோம். பாய் கடக்க போதார். இப்போ நம்ம சென்னைன்னு ஒரு வந்துருக்கோம். இது சென்னைக்கு ஒரு அடையாளம் தான் நம்ம சென்னை. ஏன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அப்படின்னு போக முடியாது. வெளியிட்டு போட்டோ போடுறோம். மூணாம் நாள் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம். அதாவது மெயினாக அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கப்போ அதான் வந்து இந்த வந்த வழியில் வந்தோம். டோல் பார்த்துட்டு வந்தோம் ராயபுரத்துல இருந்து. அதை அந்த பிளேஸ் பார்த்துட்டு போனோம்னா டோல் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது. அவங்க வீடியோ வந்து நான் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளிப் நான் தரேன், ஓகே பாருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. இப்போ நம்ம ரூம்ல வந்து கிளம்பி நம்ம தலைவர் வந்து நம்ம விட்டு வரக்க வந்திருக்காப்ல. இப்போ நான் வந்து சென்ட்ரல் கிட்ட வந்துட்டோம். சென்ட்ரல் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் இப்போ வந்து ஈரோடு கிளம்பிட்டோம். சென்ட்ரல் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். சென்ட்ரல் வந்தாச்சு, சென்ட்ரல் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரல் வந்தாச்சு. கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஈரோடு போயிட்டு ஈரோடு வந்து மார்னிங் 3:00 நான் வந்து போயிடுவேன். ஈரோடு போயிடுவேன். நம்ம வசா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நம்ம அப்படியே வந்து போயிட்டு நம்ம ஜாலியாக பண்ணுவோம், ஓகே? பாய் கைஸ், நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் வந்தாச்சு. சென்ட்ரல்லேருந்து நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஷன் வரும். சேரன் எக்ஸ்பிரஷன் டிக்கெட் புக் பண்ணேங்க. ஆனால் அது புக் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாயரில் புக் பண்ணேங்க. லாயலில் புக் பண்ணால் லாயலில் தான் புக் ஆகணும், லாயலில் புக் ஆகலை. பார்த்தீங்கன்னா அப்பரில் புக் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா சைடு அப்பர், இவருக்கு பார்த்தீங்கன்னா சைடு வெறும் அப்பர் கிடச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ட்ரெயின் நமக்கு வந்து முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் போய் நாங்கள் வந்து எப்படியே வந்து ஏறிட்டு போக போகிறோம். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 1-2-6-7-3, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு. ஓகே, 10 மணி வரைக்கும் சென்னை ஒரு 4 நாள் ட்ரிப்பானு முடிய போகுது. ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ரீச் பண்ணி கொடுக்குறோம், பார்த்துட்டு முடியும். அந்த அளவுக்கு 4 நாள் பண்ணால் நாங்கள் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரிப் வந்து கண்டிப்பாக ட்ரெயினாக முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இது மாதிரி வேற ஏதாவது ட்ரிப் போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லபடியாக அமையும் நினைக்கிறோம். பாய் கைஸ். அதிகமாக பேசலாம் வந்து இப்போ ட்ரெயின் வந்து இப்போ நிற்கிது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் நாங்கள் போகிற ட்ரெயின்.
இந்த ட்ரெயினில் போய் நாங்கள் போயிட்டுருக்கோம் முன்னாடி. இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து முன்னாடி போய் ஏறணும். நீங்கள் கோச்சம் என்னென்ன கரெக்டாக நான் பார்க்கல, நான் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கிளைஸ், நான் வந்து போய் ஏறலாம் கிளைஸ். மை வைஸ் அவர் வந்து கோயம்புத்தூர் போறாரு, நான் வந்து ஈரோட்ல இறங்கிட்டேன், எங்க வீட்டு ஈரோட்ல இருந்து பக்கம் தான், அப்படியே கிளம்பிடுவேன். இவ்வூர் வந்து வெள்ளகோவில் கட்டி அப்படியே கிளம்பிடுவேன். அவர் வந்து இந்த ட்ரெயினில் போய் கோயம்புத்தூர் போய் வாங்கிக்குவாரு. ஓகே கேஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போகிற வயசு. ஓகே கேஸ், பை கேஸ், வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்.